ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வ்ளாக்ல வாட் ஐ ஈட் இன் டே வீடியோ தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் என்ன ஃபுட் எல்லாம் வந்து எடுத்துக்கிறேன், நம்ம டெய்லியும் சாப்பிட்ற ஃபுட்டே வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி கொஞ்சம் ஹெல்த்தியா வந்து மாத்திக்கலாம், அதுக்கான எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்பு தோசை தான் சுட போறேன். முந்த நாள் நைட்டே வந்து கம்பு தோசைக்கான மாவு வந்து அரைச்சு வச்சிருந்தேன், நல்லாவே வந்து புளிச்சு வந்துட்டு. பொதுவாகவே நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைச்சோம்னா ஒரு வாரத்துக்கு வர மாதிரி அரைச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிப்போம். ஆனால் சிறுதானிய அரிசி யூஸ் பண்ணி மாவு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு அரைக்கிறோம், நைட் வந்து அரைச்சு வைக்கிறோம்னா அடுத்த நாள் காலையில நல்லா புளிச்சு வந்துடும், அதுக்கு அடுத்த நாளே வந்து மாவு ஃபுல்லாக காலி பண்ணிடும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ரெண்டே நாளில் ரொம்ப புளிச்சு போயிடும். இப்போ கம்பு தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்கான மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்றேன். ஒரு கப் போல கம்பு அரிசி, ஒரு கப் போல நம்ம எப்போ யூஸ் பண்ற இட்லி அரிசி. இந்த அரிசி ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரமாவது குறைஞ்சது ஊறணும். நான் இப்போ கம்பு தோசைக்கு ஊற வைக்கிறது பார்த்தீங்கன்னா முந்தின நாள் சாயங்காலம் போல் ஒரு 4 மணி போல் தான் ஊற வைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணேன். அப்போ வந்து நைட் வந்து நல்லா ஊறிடும். நைட் வந்து அரைச்சி வச்சிட்டோம்னா காலையில் தோசை சுடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு முந்தின நாளே ரெடி பண்ணேன். அரிசி ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் உளுந்து வந்து ஊற வைக்க போகிறேன். இட்லி அரிசி வந்து நம்ம 1 கப் எடுத்திருந்தோம், கம்பு அரிசி வந்து 1 கப் எடுத்திருந்தோம், மொத்தமாக 2 கப். இப்போ உளுந்து பார்த்தீங்கன்னா 1/4 கப் எடுத்திருக்கேன், அதே கப்பில் 1/4 கப் உளுந்து. ஒரு வாட்டி உளுந்த நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம். 1 மணி நேரத்துல உளுந்து வந்து நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா நம்ம மாவு அரைக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கிரைண்டர்ல மாவு அரைக்கல, கம்பரிசிக்கு மட்டும் தான் ஊற வச்சிருக்கன்றதுனால கிரைண்டர் வந்து எடுக்கல. நான் மிக்சி ஜார்ல தான் வந்து அரைக்க போறேன். பாதி பாதியா வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். மிக்சியில மாவு அரைக்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாவே சூடான மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சமா வந்து கோல்டு வாட்டர் சேர்த்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு வந்து இப்ப சேர்த்து மாவுல மிக்ஸ் பண்ண வேணாம், காலையில வந்து சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சீக்கிரமா புளிக்காம இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்லேயே கம்பு தோசைக்கான மாவு வந்து அரைச்சி பாருங்க, தோசை வந்து சூப்பராக வரும். கம்பு தோசைக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார், மல்லி துவையல் எல்லாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் எனக்கு வந்து மல்லி துவையல் தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து போன வாரம் வாங்கியிருந்ததே 1 கெட்டு மல்லி தூள் அப்படியே இருந்தது, அதனால பாதி இதை வந்து இன்னைக்கு வச்சிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிருந்தேன், அதுல இருந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சிட்டேன். நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா மல்லி இலையை குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ மல்லி துவையல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். லைட்டாக கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மல்லி இலையை சேர்த்துடலாம். மல்லி இலை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம், இல்லைனா தண்ணி வந்து நிறைய விட்டு வந்துட்டே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும், மல்லி இலை நல்லாவே வந்து சுருங்கி வந்துடும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். நான் இன்னைக்கு வந்து தேங்காய், புளி, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் சேர்க்காம தான் மல்லி துவையல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செய்யும் போது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயே இருக்கும். ஒரு வாட்டி வந்து மாற்றி மாற்றி செய்வேன். ஒரு 10 நிமிஷம் போல் வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்கான துவையல் மாதிரியே அரைச்சி எடுத்துடலாம். ஃபைனலாக இதுக்கு தாளிப்பு கொடுக்கன்னா கொடுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஒரே நாளில் சாப்பிட்டு காலி பண்ணிடும், கம்மியான அளவு தான் செஞ்சுருக்கன்றதுனால அதெல்லாம் எதுவுமே வந்து பண்ணலை. நீங்கள் இன்னொரு நாள் வந்து ஸ்டோர் பண்ண போறீங்கன்னா கூட கொஞ்சமாக தாளிப்பு வந்து கொடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக எப்போவும் வந்து ஒயிட் அரிசியில் இட்லி தோசைக்கு மாவு அரைப்போம்ல, அதே மாதிரி தான் கம்பு தோசைக்கு அரைக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல வந்து ஒட்டாது, கொஞ்சம் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் கம்பரிசி சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி தோசை வந்து ரெடி பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு வந்து நான் அந்த தோசை வந்து எப்போவுமே கொடுப்பேன், அவளுக்கு வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியாது. எப்பவும் போல் சட்னி வந்து தொடமாட்டேன், அவளை தோசையை வந்து பிச்சு சாப்பிட்டுப்பா. ஆனால் கம்பருத்தி தோசை எப்போவுமே வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர்லேயே வந்து வரும். என்னோட அயன் தவால வந்து கொஞ்சம் அன்னைக்கு ஒரு நாள் வந்து தோசை அடி பிடிக்க விட்டுட்டேன், அதுலேருந்து தோசை வந்து ஒழுங்காக வரமாட்டேங்குது, அதனால தான் நான்ஸ்டிக் தவா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து செஞ்சேன்னா இன்னுமே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் கூட இதே மாதிரி கம்பரிசி தோசை கூடவே வந்து மல்லி துவையல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறமா நான் எப்போவுமே வந்து ஒரு 10 மணி போல் வந்து முன்னாடியெல்லாம் வந்து டீ காஃபி எடுத்துப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் அது வந்து கம்மி பண்ணிவிட்டு ஒன்று ஜூஸ் வந்து எடுத்துப்பேன், இல்லைனா வந்து லெமன் டீ அந்த மாதிரி வந்து போடுவேன். இன்றைக்கி லெமன் டீ தான் போட போகிறேன். ஒரு 1/2 கப் போல் தண்ணி வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாகவே வந்து டீ தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக இஞ்சி, இஞ்சி வந்து நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் போல் வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா வற்றி 1 கப் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஸ்வீட்னஸ்க்காக 1 ஸ்பூன் போல் ஹனி சேர்த்துருக்கேன். லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 drops வந்து சேர்த்துக்கலாம். சூப்பராக லெமன் டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் டீ, காஃபி வந்து மில்க் சேர்த்து எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி லெமன் டீ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது மில்க் சேர்த்து எடுத்துக்கிற டீயை விட வந்து லெமன் டீயோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக பிடிச்சி போயிடும்.
டெய்லியும் டீ கூட வந்து பிஸ்கெட் இல்லைனா ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்றது இப்போ எனக்கு ஒரு பழக்கமாகவே ஆயிட்டு. அதுவும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து வாங்குறது ஃபுல்லாகவே வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணாதா தான் இருக்குது. நான் எப்போவுமே யோசிப்பேன், ஆயிலில் ஃப்ரை பண்ண ஸ்நாக்ஸ் வந்து நம்ம உடம்புக்கும் நல்லது இல்லை, அது இல்லாமல் நம்மளுக்கு வெயிட்டுமே வந்து போடும். ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு வந்து நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி மாஸ்டர்னு ஒரு ஆப் பார்த்தேன். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் அதுவும் பேக் பண்ணியே ரெடி பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் சிப்ஸ், இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக க்ரன்ச்சியாகவே இருக்குது. அது இல்லாமல் இந்த சிப்ஸில் மைதா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே வந்து சேர்க்காமையே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கெட்லேயே வந்து 2% ஆயில் ஒன்லிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணது கிடையாது, பேக் பண்ணது. பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்களாம், அதனால வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பீட்ரூட் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் டெய்லியுமே வந்து சாப்பாட்டில் நம்மளால பீட்ரூட் வந்து எடுத்துக்க முடியாது. ஒரு சிலருக்கு டேஸ்ட் பிடிக்காது, ஒரு சிலருக்கு இது சமைக்கிறதுக்கு டைம் இல்லாமல் கூட இருக்கும். ஆனால் இந்த சிப்ஸ் பீட்ரூட் வச்சே ரெடி பண்ணியிருக்காங்க, டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குது. பீட்ரூட் எடுத்துக்கிறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணி கொடுக்கும், ஹார்ட்க்கு ரொம்ப நல்லது, ஸ்டமினாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளோட வெயிட் லாஸ்க்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃப்ரை பண்ணது கிடையாது, பேக் பண்ணதுன்றதுனால பேக் பண்ணுறதோட பெனிஃபிட்டே வந்து நம்மளுக்கு அந்த ஃபுட்டில் இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூ எல்லாமே அப்படியே இருக்கும். ஃப்ரை பண்ண ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக பேக் பண்ண பீட்ரூட் சிப்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ், பீட்ரூட் பொரியல் எல்லாம் வந்து செஞ்சு கொடுத்து அவங்களை சாப்பிட வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி சிப்ஸ் வந்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பாப்பாக்குமே வந்து இப்போ கொஞ்ச நாளாக ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து கொடுத்து விட்டு அவளுக்கு வந்து டேஸ்ட் நல்லா பிடிச்சிருக்கு, விரும்பி சாப்பிட்றா. ஹெல்த்தி மாஸ்டர் ஆப்பில் பீட்ரூட் சிப்ஸ் போக இன்னுமே வந்து நிறைய ஹெல்த்தியான சிப்ஸ் ஐட்டம்ஸும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோ பிரிங்கிள் சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி வந்து ஓட்ஸில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஓட்ஸ் காகரா, ஓட்ஸ் வச்சு ரெடி பண்ணாலுமே டேஸ்ட் வந்து சூப்பராக நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குது. அடுத்த இந்த சிப்ஸுமே வந்து ஓட்ஸ் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. நோ மைதா, நோ ப்ரிசர்வேட்டிவ், சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஆயிலில் ஃப்ரை பண்ணாத பகர்வாடியுமே இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து பேக் பண்ணது தான், சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது, க்ளுட்டன் ஃப்ரீயும் கூட. லாஸ்ட்டாக வந்து இந்த மிக்சர் ட்ரை ஃப்ரூட்ஸ், இதில் வந்து வாட்டர் மெலன் சீட், பம்ப்கின் சீட்ஸ், அப்புறமா கொஞ்சம் பெரிஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. எனக்கு இதிலேயே வந்து ரொம்ப பிடிச்ச சிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் சிப்ஸ் தான். அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து ஹெல்த்தி மாஸ்டர் ஆப்பில் வந்து வாங்கிக்கலாம். ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் வந்து பின் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் 499க்கு மேலே ஹெல்த்தி மாஸ்டர் ஆப்பில் வந்து ஆர்டர் பண்ணுறீங்கன்னா என்னோட கூப்பன் கோட் SAVE5 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். எக்ஸ்ட்ராவா டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா உட்காந்து டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸும் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இனிமேல் வந்து லஞ்ச் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். குக்கிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கிச்சன் கவுண்டர் டாப்ல காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்யும் போது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் மாவு அதெல்லாமே சிந்தி போய் இருந்தது, அதனால கிச்சன் வைப்ஸ் யூஸ் பண்ணி கவுண்டர் டாப் வந்து ஒரு வாட்டி ஃபுல்லா வந்து தொடச்சு விட்டுட்டேன். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரிட்ஜில் என்ன காய்கறி எல்லாமே இருக்குன்னு சொல்லி ஒரு வாட்டி செக் பண்ணேன். கேரட், பீன்ஸ், அவரைக்காய் அந்த மூணுமே வந்து சுத்தமாக இல்லை. கேபேஜ் இருந்தது, அதுக்கப்புறமா கத்திரிக்காய் இருக்குது. அரிசி பருப்பு சாதம் கூட வந்து கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், அதனால் அதுவும் வந்து பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா கேபேஜ் வந்து கூட்டு மாதிரி பண்ண போகிறேன். இதுதான் இன்றைக்கான லஞ்ச் மெனு. ஃபஸ்ட்டு வந்து தேவையான காய்கறி எல்லாமே வந்து எடுத்து வச்சு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த சொரக்காய் வந்து காவாசி போல் ஃப்ரிட்ஜில் இருந்தது, அது வந்து அப்படியே வச்சுருந்தா வேஸ்ட்டாக தான் போகும், அதனால் இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் கூடவே சொரக்காய் போட்டு வச்சிடலான்னு அதையும் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அரிசி பருப்பு ஊற வச்சாச்சு, கேபேஜ் கட் பண்ணிட்டேன், எல்லா கட்டிங் ஒர்க்கும் வந்து முடிஞ்சது. இனிமேல் கடகடன்னு சமையல் பண்ண வேண்டியதான். ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பித்தோம்னா கவுண்டர் டாப் வந்து ரொம்ப குப்பையாகாது, ஏன்னா ஆல்ரெடி வந்து எல்லாமே நீட்டாக எடுத்து வச்சுருப்போம். இல்லை ஒன்றா வந்து கட் பண்ணி கடகடன்னு சமைக்கிறோம்னா கவுண்டர் டாப்பில் அப்புறம் ஒரு திங்ஸும் வந்து வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, அந்த அளவுக்கு வந்து மெஸ்ஸி ஆயிரும். அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் போல் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து வீட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, அதனால தான் பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே வந்து 2 பழுத்த தக்காளி பழம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா வந்து பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காய் வந்து சேர்த்துருக்கேன். அரிசி பருப்பு சாதத்துக்கு இது வந்து சேர்க்க மாட்டாங்க, நான் வந்து இருந்ததுன்றதுனால இன்னைக்கு வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான்.
சுரக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் போல மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் போல சாம்பார் தூள், அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் அரிசி வந்து ஒரு முக்கால் கப் போல எடுத்திருந்தேன், துவரம்பருப்பு வந்து ஒரு கால் கப் போல எடுத்திருந்தேன், மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு கப்பு. அதனால நான் 3 கப் தண்ணி வந்து சேர்த்திருக்கிறேன். உங்களோட அரிசி வந்து எந்த அளவுக்கு வேகிறதுக்கு தண்ணி எடுத்துக்குமோ அதை பொறுத்து மாத்தி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பு இரண்டையும் வந்து சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா மல்லித்தலை போட்டுட்டு ஒரு 2 விசில் வந்து மீடியம் ஹீட்ல வச்சு எடுத்துட்டா சூப்பரா அரிசி பருப்பு சாதம் வந்து ரெடி ஆயிரும். கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்டே மசாலா வந்து ரெடி பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிட போகிறேன். 2 டீஸ்பூன் போல மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் போல கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, நல்ல ஒரு கிறிஸ்பினஸும் பைண்டிங்கும் கொடுக்கறதுக்காக 2 டீஸ்பூன் போல அரிசி மாவு, லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் கத்திரிக்காயை வந்து கொஞ்சம் தின்னான ரவுண்ட் ஷேப்பில் தான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து மசாலா வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா வந்து கோட் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம வந்து தவா ஃப்ரை வந்து பண்ணிக்கலாம். கேபேஜ் கூட்டு பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் வந்து நீட்டை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற கேபேஜ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்தோம்னா அதோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து லோ ஹீட்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல மூடி போட்டு வேக வச்சுட்டா கேபேஜ் வந்து நல்லாவே வெந்துடும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் வந்து அரைச்சி சேர்க்கணும். அதுக்காக துருவுன தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்காம லைட்டாக பரப்பரன்னு அரைச்சி எடுத்துடலாம். கேபேஜ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், ஜீரகம், கருவேப்பிலை அதையும் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டா கேபேஜ் கூட்டு வந்து ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். காஸ்ட் அயன் பேன் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் தாராளமாகவே வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் வந்து வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணாதான் வந்து நல்லாயிருக்கும். டீப் ஃப்ரை பண்ணோம்னா இந்த மசாலா வந்து சேர்க்கக்கூடாது, அதுக்கு வேறு மசாலா போட்டு ரெடி பண்ணணும். 2 சைடுமே வந்து மசாலா வந்து நல்லா குக்கார அளவுக்கு திருப்பி திருப்பி போட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் 2 சைடும் வந்து வேக வச்சுட்டா சூப்பராக கத்திரிக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். இதே மெத்தடில் வாழைக்காய் யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம ஃப்ரை வந்து பண்ணலாம், அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற மசாலா கத்திரிக்காயில் வந்து நல்லா வந்து ஒட்டி பிடிச்சிருக்கு, அது நல்லா வந்து கோல்டன் கலர்லேயே வந்து ஃப்ரையாக இருக்குது. இது வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு இன்னுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் ஃப்ரை வந்து சாம்பார் சாப்பாடு கூட, தயிர் சாப்பாடு கூட, வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இண்டக்ஷன் வந்து ரிப்பேர் ஆயிட்டுன்றதுனால இப்போ இண்டக்ஷனில் வந்து சமைக்கிறதே இல்லை, கேஸ் ஸ்டவ்லேயே சமைக்கிறேன்றதுனால ரொம்ப லேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கிங் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சது, கூட்டெல்லாம் வந்து பண்ணிட்டேன். குக்கரில் மட்டும் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகலை, அது வந்து ரிலீஸ் ஆனால் வந்து லஞ்ச் வந்து சாப்பிட வேண்டிதான். வாஷ் பண்ணுற திங்ஸ் வந்து பாதி கவுண்டர் டாப்பில் தான் இருக்குது. எல்லா திங்ஸையும் வந்து வாஷ் பண்ணுறதெல்லாம் வந்து அங்கங்கே எடுத்து போட்டுட்டு பாக்ஸ் எல்லாமே வந்து ஷெல்ஃபில் வந்து எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். பாத்திரம் மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ணுறதுக்காக இருக்குது. அதுக்கப்புறமா அந்த காஸ்டைன் பாத்திரம் வந்து இன்னொரு சூடாக இருக்குது, சூடு ஆறலைன்றதுனால அது மட்டும் வாஷ் பண்ண எடுத்து வைக்காமல் அங்கேயே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து சாப்பிடணும். இன்றைக்கி லஞ்ச் வந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு. நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா பப்பாயா ஒன்று நல்லாவே பழுத்திருந்தது, அதனால் அதே சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சேன். பாப்பாவுக்கு வந்து தோசை போட்டு கொடுத்தாச்சு. நான் வந்து எப்போவாவது தான் நைட்டு டின்னருக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துப்பேன். என் ஹஸ்பண்ட் வந்து பாதி நாள் வந்து நைட்டு டின்னருக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. பப்பாயெல்லாம் வெளியில் இருக்கிற தோலெல்லாம் வந்து சீவிட்டு உள்ளே வந்து கொஞ்சமாக லைட்டாக தான் சீடு இருந்தது, அதையுமே வந்து எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுட்டேன்.
வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நைட் டின்னர் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 மணிக்கே வந்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்றீங்கன்னா ரைஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மிக்சடாக ஒரு 2-3 ஃப்ரூட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு டே ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.